ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் ஸ்ரீமானவ், மதுரை மெடிக்கல் காலேஜில் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சா நமக்கு போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கிடைக்கும். போஸ்டிங்க்கு சிலது படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம இந்த காலையில் ஃப்ரெஷ்ஷான மைண்டில் சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதப்போ படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் காலையில் இந்த 1 ஹவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு ஓடி டே. ஓடினா என்னென்னா ஆப்ரேஷன் தியேட்டர். எங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குமோ, எதை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஓடி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. அது நமக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் இருக்கும். வாங்க ஓடி போய் பார்த்துட்டுலாம். இன்றைக்கி ஓடி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பார்க்குறோம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா என்னென்னா, நம்ம ஹார்ட் செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்டில் இருக்க அந்த நடுவில் இருக்க போன் பேர் ஸ்டானம் சொல்லுவாங்க. அந்த போனை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஹார்ட் அப்படின்னு, ஆமாங்க, அப்படியே ஹார்ட்டு லைவாக துடிச்சிட்ருக்கு. அந்த துடிச்சிட்ருக்க ஹார்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து வேறு ஏதாவது வேல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது பண்ணி அந்த இது சரிப்படுத்துவாங்க. அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் எனக்கு பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு துடிக்கிற ஹார்ட்டை கண் முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா தான் ஃபஸ்ட் இயரில் வந்து டிசெக்ஷன் அப்போ ஹார்ட் பார்த்துருப்போம், ஆனால் அது வந்து இறந்தவங்க கெடாவரோட ஹார்ட், அது வந்து பம்ப்லாம் ஆகாது. ஆனால் அது பார்க்கவே பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே ஹார்ட் துடிச்சிட்டே இருக்குது, அதில் அப்படியே ஆப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையிலே வேறு லெவல் ஃபீலிங். பார்த்தோன்னே சர்ஜரி மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஸோ ஓகே, ஆப்ரேஷன் தேட்டர் முடிச்சாச்சு, அடுத்து வாங்க வார்டுக்கு. லேட் ஆகிடுச்சு, வார்டு டக்குன்னு போகணும். யூஸ்வலாக காலைல 8:30 போஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் ஓபி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வார்ட் கிளாஸஸ் இருக்கும். ஓபினா என்னென்னா, ரெகுலராக கேசஸ் வராங்களா அதெல்லாம் நம்ம ஒரு ஆளாக செக் பண்ணி ரெகுலராக இப்போ நார்மலாக வர கேசஸ்லாம் எடுத்து எப்படி ஓபி பார்க்குறாங்க, எப்படி அந்த ப்ரொஃபஸர்ஸ் என்னென்ன மெடிசன் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் வார்ட்லெஸ். வார்ட்லெஸ்னால் இன் பேஷன்ஸ். ஓபினா என்னென்னா, கொஞ்சம் ரிஸ்க்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதே ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க இன் பேஷண்ட்டாக வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இன் பேஷண்ட்டாக யாருனா இந்த பெட் வச்சு வார்டில் இருக்காங்களே அவங்க தான் இன் பேஷன்ஸ். அவங்கக்கிட்ட போய் அவங்களோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்கள எக்ஸாமின் பண்ணுறது, இதை தான் வந்து இந்த வார்ட் டெஸ்ட்டில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த கேஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, இதை நமக்கு சொல்லித்தருவாங்க. இந்த மாதிரி ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து வார்ட் டெஸ்ட் வந்து போகும். அதுக்கப்புறம் லஞ்ச் வாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி காலையில் 8 மணிக்கு போஸ்டிங் போய் 8 மணிலேருந்து 1:30 வரைக்கும் போஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமாதியான கிளாஸ் ஒரு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு உக்காந்துட்டு சோவா ஒரு வழியாக ஃபுல் டே டயர்டாயிடுச்சு. சரி, ஈவினிங் ரொட்டீன் என்ன பண்ணலாம் போய் பார்க்கலாம். ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம உடம்புக்கான வேலையை நம்ம கரெக்டாக பண்ணி ஆகணும். நம்ம உடம்புக்குன்னு ஏதாவது ஒர்க் அவுட், ஜாகிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணால் தான் உங்களோட ஹார்ட் டு லங்ஸும் வந்து கரெக்டான இதில் இருக்கும். ஹார்ட் டு லங்ஸ் தான் மேஜர் ஆர்கன்ஸ் நம்ம சர்வைவலுக்கு. அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் to 1 ஹவர் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது உங்களோட மைண்ட் பீஸ்னஸையும் இது பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு மேஜர் ட்ராபேக் என்னென்னா, எல்லாருமே வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, வெறும் வீடியோஸ் மட்டும் பார்க்குறது அவ்வளோ சரியாக வராது. ஏன்னா ஒரு வீடியோவில் அந்த ஒரு சப்ஜெக்டில் நல்ல வெல்வர்ஸாக இருக்கவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களோட பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் தான் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க. அவங்க அந்த சப்ஜெக்டை எந்த வழியில் பார்க்குறாங்க, ஒரு டாப்பிக்கை அவங்க எந்த வழியில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நோட்ஸ் தராங்க. அவங்க கண்ணு வழியாக அந்த சப்ஜெக்டை பற்றி படிச்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த 4-5 பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு நம்ம மக் அடிச்சுட்டு போய் எழுதுறதுனால நம்ம எக்ஸாமில் வேணால் ஈஸியாக பாஸ் ஆகலாம். நீட், பிஜி, யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்களாக உங்களுக்கும் ஒரு டிசீஸை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் புக் ரீடிங் தான் வந்து பண்ணணும். இப்போ நம்மளோட முன்னாடி இந்த சீனியர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோ புக்ஸ் இருக்குது எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்னாலே என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அவ்வளோ புக் இருக்கேன்னு சொல்லி தான் எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் இப்போ புக்கை ரீட் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. புக்கை ரீட் பண்ணாமல் விடுறது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா புக்கை ரீட் பண்ணால் தான் ஒரு நீங்கள் அந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களோட கண்ணு வழியாக நீங்கள் அந்த உலகத்தை பார்ப்பீங்க. இதே வேறு யாரோ வழி கண்ணு வழியாக பார்க்குறத விட நீங்கள் உங்கள் வழியாக பார்த்துக்கிட்டா அதில் என்னென்ன கஷ்டங்கள் வருது, என்னென்ன ஹர்டில்ஸ் வருது, அதை எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இது வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த கஷ்டம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தன் ஃபஸ்ட்டு எப்போ கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த வீடியோ லெக்சர்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க நம்ம கொஸ்டின் தராங்க, அதுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். நம்மளாக யோசிக்கிறதே கிடையாது, நம்மளை யோசிக்கிறதுக்கான இடமே இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யோசித்தா தான் எந்த மாற்றமும் நடக்கும். அதனால் வீடியோஸ் பார்த்து படிங்க, ஆனால் மேஜராக புக் ரீட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் டெய்லி நம்ம டயட் ரொம்ப முக்கியம். அதில் முட்டை, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஃபேஸ்க்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி, அது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் நல்ல டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன ப்ரோ விலாக் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எம்பிபிஎஸ் எடுத்தால் படிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 வருஷத்தில் அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் அவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது அப்பப்போ படித்தா தான் நமக்கு இன்டெப்த் நாலேஜ் வரும். அப்போ தான் நீங்கள் போய் கிளினிக்கலில் வந்து ஒரு கேஸ் பார்க்குறீங்கன்னா அந்த கேஸ் என்னது, கேஸில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதோடய பேத்தோஜெனசிஸ் என்ன, அந்த கேஸ் எதனால் வருது, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்கணுன்னா அடுத்த நாளுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. ஒரு நாள் இப்படி தான் காலைல ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்காது. இந்த விலாக் எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன். ஸோ இனி எக்ஸாம்ஸ் வேறு கொஞ்சம் கிட்ட வந்துருச்சா, வேறு கொஞ்சம் படித்தா தான் வேலைக்காகும். எம்பிபிஎஸ் லைஃப் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இங்கே படிக்கவும் செய்யணும், என்ஜாய் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் படிக்கவும் செய்யணும், அட் த சேம் டைம் நீங்கள் என்ஜாயும் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதை பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தான் கற்றுக்கணும். அது ஒரு ஆர்ட். அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் சக்ஸீட் ஆகுவீங்க, என்ஜாய் பண்ணி சக்ஸீட் ஆவீங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனா இல்லை எந்த டாபிக்ஸ் பற்றி ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.